வணக்கம் யூடியூப் நண்பர்களே, என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்களா? இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குண்டான பார்ட் 10 தான். அதில் பாயிண்ட் 1 வந்து பார்க்கலாங்க. பாயிண்ட் 1 எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவாய்ட் பிக் ஓல்டர் companies with management maintainer. ஓகேங்களா? இதுக்கு என்ன, அவாய்ட் பிக் கம்பெனி, பிக் ஓல்டர் கம்பெனிஸ் வித் மேனேஜ்மெண்ட் மெயின்டைனர். அதாவது ரொம்ப பெரிய கம்பெனி தான், அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா அவாய்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனியில் இருக்க மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்லா வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த கம்பெனி வந்து நீங்கள் ரிவ் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து இந்த பாயிண்டில் இது மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் ஆக்சலரேட்டிங். ஓகேங்களா? லுக் ஃபார் ஆக்சலரேட்டிங் quarterly earnings growth. ஓகேங்களா? அதாவது அந்த earning growth-ஐயும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அதாவது look for accelerating குவார்டர்லி ஏர்னிங்ஸ் ஆகுது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஆக்சிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினே போகும். அந்த என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து அந்த க்ரௌத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி க்ரௌத் 4 ஒரு தடவை அது வந்து கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்கணும், கரெக்டான லெவலில் போயிட்டே இருக்கணும், இப்படி ஏறி இறங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து insist on sales growth as well as earnings growth. இன்சிஸ்ட் ஆன் சேல்ஸ் க்ரௌத் ஆஸ் வெல் ஆஸ் ஏர்னிங் க்ரௌத். ஓகேங்களா? சேல்ஸ் க்ரௌத் மாதிரியும் ஏர்னிங் க்ரௌத்தும் வந்து நல்லா இன்க்ரீஸில் இருக்கணும். ஏர்னிங் க்ரௌத் மாதிரியே சேல்ஸ் க்ரௌத்தும் நல்லா இருக்கணும். அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த சேல்ஸ் க்ரௌத்லாம் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கே தெரியும். பார்க்காதவங்க நம்ம ஃபண்டமெண்டல் வீடியோவில் போய் பாருங்கள், அதனுடைய சேல்ஸு அதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறதுன்னு வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்து 4 பாயிண்ட், two quarters of major earning deceleration.
டீசிலரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு குவார்டர், அதாவது 4 மாதம் அந்த குவார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைமும் கண்டினியூஸாக இறங்குதா, இதை கொஞ்சம் கணக்கில் வச்சுங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ரெண்டு குவார்டர் இறங்கியிருந்தா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அதுலேயே அந்த ஸ்டாக்கை வந்து இருந்தீங்கன்னா கேன் பி ட்ரபுள் ஃபார் யுவர் ஸ்டாக் ஓகேங்களா. ஒன்ஸ் ரெண்டு இது வந்து இறங்கிச்சு அப்படின்னா அதை நீங்கள் அதில் புதுசாகவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு குவார்டர்ஸும் கீழே இறங்குச்சின்னா ஏர்னிங்ஸு டீசிலரேஷன்னா இறங்குறது, ஆக்சிலரேஷன்னா ஏறுறது ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து இறங்குச்சின்னா உங்கள் ஸ்டாக் வந்து ட்ரபுளில் இருக்குது, லாஸை வந்து சந்திக்க போகுது இதுக்கப்புறமா வருங்காலத்தில். அடுத்து 5வது பாயிண்ட், கன்சல்ட் வீக்லி சார்ட் ஓகேங்களா. இந்த வீக்லி சார்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களில் வந்து என்ன நடக்குது. இப்போ வந்து டெக்னிக்கல் கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இப்போ அந்த ஹேங்மேனு டோஜி அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா, அதை வச்சு நெக்ஸ்ட் என்ன போகணும் இன்ட்ராடேக்கெலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே வந்து வீக்லி சார்ட்லேயும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சுட்டி காட்டும் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே, நன்றி.